வணக்கம், இது உங்கள் தமிழ் தென்றல். ரிஷபராசிக்கான குருபெயர்ச்சி பலன்களை நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இது போல் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சிக்க எங்கள் தமிழ் தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். செப்டம்பர் 2, 2017 அக்டோபர் 3, 2018 சிறப்பு பலன்களை இப்போ நம்ம பார்ப்போம். ரிஷபராசி, உங்கள் ராசி 5ஆம் இடமும் புத்திர சந்தான ஸ்தானமுமான கன்னியில் இருந்த குரு பகவான் இப்போ பெயர்ச்சியில் 6ஆம் இடம் சத்ருரோக ஸ்தானமான துலாமுக்கு போகிறாருங்க. இந்த அமைப்பு படி குரு பெயர்ச்சி நீங்கள் ரொம்ப கவனமாக நிதானமாக இருக்க வேண்டியது தான் காட்டுது. எந்த செயலையும் ஒரு முறைக்கு 2 முறை நிதானமாக சரிபாருங்க. உங்களுடைய நேரடி கவனத்தில் செயல்படுத்தினா மட்டும்தான் பாதகங்களில் விலகி சாதகங்கள் வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அவசியம் இல்லாமல் 3ஆம் நபரை உங்கள் விஷயத்தில் மூக்க நுழைக்க அனுமதிக்கிறதோ அல்லது அவங்களுடைய விஷயத்தை நீங்கள் போய் துருவி ஆராயிறதோ வேண்டவே வேண்டாம். அலட்சியம் இல்லாத செயல்பாடும் அகந்தை இல்லாத நடத்தையும் தான் உயர்வுக்கு உத்தரவாதம் ஆகும். முழுமையான முயற்சியும் நேரம் தவறாமல் செயல்களும் இருந்தால் வேலை செய்கிற இடத்துல உங்கள் திறமைக்கு உரிய பெருமைகள் நிச்சயம் வந்து சேரும். நேரடியாகவும் நேரம் தவறாமும் செயல்படணுங்கிறத உணர்ந்து நடந்துக்கங்க. உங்கள் கிட்ட நெருக்கமாக இருந்த சிலரே உங்கள் வார்த்தைகளை வெளிப்படுற உஷ்ணம் தாங்காமல் விலகி போகவும் விரோதம் வளர்க்கவும் கூடும். அதனால் உங்கள் முகத்தில் புன்முறுவல் எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. இன்னொருத்தர் மனசு புண்படாத வார்த்தைகளை பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம். பணத்தை கையாளுற பொறுப்பில் உள்ளவங்க அவசரமோ அலட்சியமோ இல்லாமல் நடந்துக்கங்க. இடமாற்றம், பதவி உயர்வுகள் இதெல்லாம் கொஞ்சம் தாமதமானாலும் அதற்குரிய பெருமையோடு உங்களுக்கு வந்து சேருங்க. வீட்டில் மகிழ்ச்சி தங்கணும்னா மனசில் வன்மமும் பேச்சில் குதர்க்கமும் இல்லாமல் இருக்கணும். விட்டு கொடுத்து போங்க. குடும்ப உறவுகள் அந்யோன்யமாக இருக்கிற மாதிரியான நடந்துக்கங்க. உறவுகள் யாருக்கிட்டேயும் வாக்குவாதமும் வரட்டு கோபமும் வேண்டவே வேண்டாம். வாழ்க்கை துணை விஷயத்தில் வசந்தம் வர தொடங்குகிற நல்ல நேரம் அது நிலையாக இருக்கணும்னா உங்கள் வார்த்தையில் கொஞ்சம் கூட கசப்பு கலந்த வார்த்தை வரவே கூடாது. பெரியோர்கள், பெற்றோர்கள் இவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாங்க. காலையில் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை எப்போவுமே குளித்து முடித்தவுடனே மனசில் நிறுத்தி கும்பிடுறதுக்கு மறக்கவே செய்யாதீங்க. இது உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா சுபத்தடைகளையும் படிப்படியாக விளக்கும். செலவுகளை சுப செலவாக்கிக்கங்க. சேமிக்கிறது புத்திசாலித்தனம்தான். தாய் வழி உறவுகள் உடல் நலத்தில் கவனம் அவசியமாக இருக்கணும். வாரிசுகள் அதாவது குழந்தைகிட்ட கடுமையான வார்த்தைகளை போடாதீங்க, அவங்கள தண்டிக்காதீங்க. அது வந்து பிரிவுக்கும் முறிவுக்கும் காரணமாக கூட அமைஞ்சிடலாம். கைப்பொருளுக்கு ஆபத்து வராமல் இருக்கணும்னா உங்களுடைய முதலீடுகளில் நீங்கள் நேரடி கவனமோ அமைதியாகவும் செயல்படுறது ரொம்ப முக்கியம். கூட்டுத்தொழில் இந்த சந்தர்ப்பத்தில் தேவைப்படாது. பரம்பரை தொழிலை மாற்றங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா குடும்ப உறுப்பினர்கிட்ட முழுமையாக ஆலோசனை கேளுங்க. மாணவர்களுக்கு திறமைக்குரிய முன்னேற்றம் ஏற்படுங்க. உயர்கல்வியை மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தேர்வு செய்யாமல் உங்கள் திறமைக்கும் ஆர்வத்துக்கும் எது சரியோ அதை தேர்வு செஞ்சு படிங்க. அது உயர்வு தரக்கூடிய செயல். பெண்கள் சினமும் உணர்ச்சி வசப்படக்கூடியதை தவிர்த்துருங்க. வளமும் நலமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் தான் இது. எந்த சமயத்துலேயும் பிறரை மட்டும் முழுமையாக நம்பி எந்த செயல்களையும் இறங்க வேண்டாம். உங்கள் மேலே உண்மையாக உள்ள குடும்ப உறுப்பினர்கள் சொல்கிறத கேளுங்க. அலுவலகம் சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கக்கூடும். முதல் முறையாக வெளிநாட்டுக்கெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அந்த மாதிரியான தருணங்களில் உங்களுடைய பாஸ்போர்ட், விசா, முக்கியமான ஃபைல்களெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. உங்கள் கை நழுவி போகிறதோ உங்களை அல்லல் பட வைக்க வேண்டிய சூழ்நிலையை கூட ஏற்படலாம். தொலைதூர வாகனங்களை நீங்கள் தனியாக ஓட்டிகிட்டு போகும்போது முழுமையாக ரெஸ்ட் எடுத்து கொண்டு போகிறது உங்களுடைய உடலுக்கு நல்லது. மேலும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சுகமாக அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் மனசுக்கு பிடிச்ச சித்த மகான்களை தவறாமல் வணங்குங்க. மாதத்தில் ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை ஏழை மாணவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க. சுபம்.